குண்டா சாய்ப்போ மற்ற விஷயங்கள் வந்து அடிக்கிறதோ அது மாதிரி விஷயங்கள் வந்து தேவையில்லை அப்படின்றதான். சரி, அப்படி தேவையில்லைன்னு சொன்னா இதை கண்டிச்சு வந்து பேசணும்ல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்கு. சங்கராச்சாரிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு, கைது பண்ணாங்க, எல்லா நடவடிக்கையும் வந்து இருந்துச்சு. இதுல நீங்க சங்கராச்சாரி பக்கம் நிப்பீங்களா ஜெயலலிதா பக்கம் நிப்பீங்களா? கைது, அரெஸ்ட், குண்டாசு இதெல்லாம் வந்து பெரிய அளவுல வந்து அவரை வந்து பாதிக்காது. சவுக்கு சங்கர் என்ற நபர் எப்படிப்பட்டவர், இப்படிப்பட்ட நபரை வந்து லட்சக்கணக்கில் எதுக்கு ஃபாலோ பண்றீங்க, கிசுகிசு செய்திகளை சமூகத்திலேயே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இது மாதிரி சோர் சொல்லுச்சு அங்க சொல்லுச்சுன்னா ஆதாரம் கேட்கணும், ஒருத்தனை ஆதாரம் இல்லாத நபர்களை புறப்படுங்க. கைது சரியா தவறான்றது ரெண்டாவது பிரச்சனை, பெலிட் செஞ்சது சரியா தவறான்றதா முக்கியமான. சவுக்கு சங்கர் வந்து பெண் போலீஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் பதவிக்கு போறாங்கன்னு சொல்ற போது பெலிக்ஸ் அதை கேட்கணுமா இல்லையா, அடுக்கணுமா இல்லையா? இதே சவுக்கு சங்கர் இதற்கு முன்பாக கைது செய்யப்பட்ட போது எல்லாரும் எதிர்த்தாங்க, அதை நீங்க பாருங்க. அன்னைக்கு போலீஸ் கைது செய்யப்பட்டதால் எதிர்த்திருப்பாங்க, திரைமறைவில் செய்யக்கூடிய வேலைகள் இருக்குல்ல அது எல்லாருக்கும் வந்து தெரியுது. அடிப்படையில உங்க மேல ஒரு நம்பகத்தன்மை கிடையாது, அதற்கு பெலிக்ஸும் வந்து துணையா இருக்கிற போது எப்படி அவருக்கு வந்து சப்போர்ட் வந்து நேரடியா? நியூஸ் கிளிக் பவுண்டரோட வந்து சவுக்கு சங்கரை கிட்ட கூட ஒப்பிட முடியாது. சவுக்கு சங்கர் வந்து ஒரு இணையதள கைகூலி, யூடியூப் கைகூலின்னு தான் சொல்லணும், ஒரு உளவுத்துறை கைகூலி. இணையதள சவுக்கு தொடங்குற போது பிரபாரன் படம் பெருசா இருந்துச்சு, தமிழ் தேசிய கொள்கையை முன்னுரித்தா அவர் வந்து தொடங்கினாரு. இன்னைக்கு பிரபாரன் படம் எங்க போச்சு? தமிழ் தேசிய கொள்கைக்கு அவருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா சொல்லணும். இதை யாராவது கேள்வி எழுப்பியிருக்காங்க, மதுரை நீதிமன்றத்துல அவர் கைது செய்து கொண்டு வரப்படும் போது மதுரை என்டிபிஎஸ் கோர்ட்ல அவருக்காக வந்து நின்றவர்கள் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள், எப்படி வராங்க? பாமக சாதி வெறியால் கொல்லப்பட்டார். அன்னைக்கு வந்து போலீஸ்க்கு ஆதரவா இளவரசனுக்கு எதிராக தான் சவுக்கு வந்து பேசுறாங்க. ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இருந்தா ஜுடிஷியரி வீக்கா இருக்கும். எப்ப எல்லாம் கோயிலேசன் கவர்மெண்ட் கூட்டணி ஆட்சி இருக்கோ அப்ப ஜுடிஷியரி ஸ்ட்ராங்கா இருக்கும். நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் வாஞ்சிநாதன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். நியூஸ் கிளிக் என்ற ஒரு இணையதளத்தினுடைய முக்கியமான ஒரு இணையதளம் தேசிய அளவுல, அதனுடைய நிறுவனராக இருக்கிறவர் ஒரு சீனாவுக்கு ஆதரவாக செய்திகள் போடுகிறார், வெளிநாடுகளில் இருந்து பணம் வாங்குகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அவர் மீது யூஏபிஐ சட்டத்துல கைது செய்யப்பட்டார். இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் இந்த கைது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனடியாக விடுவிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? இந்த ஊடகத்தின் மீதான தாக்குதலுக்கு இன்னைக்கு நிலை மாறி இருக்கு அப்படின்னு பாக்கலாமா? உச்ச நீதிமன்றத்துடைய இந்த அணுகுமுறைகளை எப்படி பாக்குறீங்க? அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது என்று அனுமானித்து தீர்ப்பு வர்ற மாதிரி எனக்கு வந்து தோணுதுன்னா, 6 மாசத்துக்கு முன்னாடி நியூஸ் கிளிக் பவுண்டர் வந்து கைது செய்யப்படுறார், சர்வதேச அளவுல வந்து அது கடும் கண்டனங்கள் வந்து வருது, ஆனாலும் வந்து 6 மாசமா அவர் வந்து ரிலீஸ் பண்ணல. அப்பயே அரெஸ்ட் அவங்க சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. பிஎம்எல்ஏ ஆக்டும் இருக்குது. பிஎம்எல்ஏ ஆக்ட்ல வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னது, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வந்து போர்லா சொன்னா போதும் அப்படின்னு சப்சிகுவண்டா சுப்ரீம் கோர்ட் அதை ரிவ்யூ பண்ணி கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வந்து ரிட்டனா கொடுத்தே ஆகணும் அப்படி செஞ்சாதான் அது Article 20 இல்லைன்னா அது Article 22 வயலேஷன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இந்த இந்த கிரவுண்ட்ல தான் இன்னைக்கு வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் முறையா கொடுக்கல, அரெஸ்ட் தேவையா இல்லைன்றது மெக்கானிக்கல் ரிமாண்ட் பண்ணிருக்கிறாங்க. மெக்கானிக்கல் அரெஸ்ட், மெக்கானிக்கல் ரிமாண்ட், ப்ரொசீஜர் ஃபார் அரெஸ்ட், ப்ரொசீஜர் ஃபார் ரிமாண்ட் வந்து சரியில்லைன்னு கிரவுண்ட்ல தான் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் முழுமையான தீர்ப்பு வந்தோடனே, இப்போ செய்தி தான் வந்திருக்கு, முழுமையான தீர்ப்பு வந்தோடனே முழு விவரங்கள் வந்து தெரியும். கபில் சிபல், மூத்த வழக்கறி கபில் சிபல் இந்த பாயிண்ட் தான் வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. அதை உச்ச நீதிமன்றம் அங்கீகரித்து வந்து இப்போ அவரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. என் கேள்வி அதில் என்னன்னா, ஒரு நியூஸ் கிளிக் பத்திரிகை தொடர்ச்சியாக இந்த ஃபாஸ் ஆட்சியை எடுத்து கடுமையாக எழுதிட்டு வந்தாங்க, எழுதிட்டு வந்ததை முடக்கிறதுக்கு தான் அவங்க வந்து பிடிச்சி உள்ள போட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். உச்ச நீதிமன்றம் முன்பாகவே தலையிட்டு முன்பே வந்து சொல்லியிருக்கணும் அப்படின்றதான் என் கருத்து. இது மாதிரி நேரடியாக ஜனநாயகத்துக்கு அடிப்படை உரிமைக்கு வந்து ஊடு அரசால் வரும்போது அதில் வந்து உச்ச நீதிமன்றம் உடனடியாக வந்து தலையிடணும். கெஜ்ரிவால் கூட கடைசியாக தான் கொடுத்தாங்க, அது ஹேமந்த் சோரனுக்கு வந்து கொடுக்கல, இப்படி தான் இருக்குது. நேற்று கௌதம் நவலாவுக்கு கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு நியூஸ் கிளிக் பவுண்டர் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இந்த வகையிலான தீர்ப்பு வந்து வரவேற்கத்தக்கது. அதுவும் மோடி அரசுக்கு தொடர்ச்சியாக விழுகிற அடி, தேர்தல் பத்திர ஊழல்லிருந்து அடுத்து கெஜ்ரிவாலுக்கு பெயில் விட்டதுலேருந்து இன்னைக்கு எஸ்ஐடிக்கு வந்து கேஸை வந்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் பெயில் விட்டது எல்லாமே வந்து சாய்பாபா வந்து அக்யூட்டில் கன்ஃபார்ம் பண்ணது. இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து மோடி ஆட்சி காலத்தில்
செய்த எதேச்சாரிய நடவடிக்கை, எதேச்சதிகார நடவடிக்கை, ஜனநாயக விரோத நடவடிக்கைகள் வந்து இப்பதான் நீதிமன்றங்கள் விழிச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து சமூகத்துல மோடிக்கு எதிராக எழுந்திருக்கிற ஒரு எதிர்ப்பு அலைன்றது சுப்ரீம் கோர்ட்லயும் எதிரொலிச்சு இது மாதிரி தீர்ப்புகள் வருதுன்னு தான் பாக்குறேன். அந்த வகையில் இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது, முன்னுதாரணமானது. தேர்தல் மாற்றத்தை, தேர்தல் ஆட்சி மாற்றத்தை கணித்து தான் இப்படி ஒரு மாற்றங்கள் நீதிமன்றத்துல வருதுங்கிற பார்வைகள் எந்த அளவுக்கு சரியாக இருந்தது? கடந்த காலங்களில் இந்த மாதிரி இருந்திருக்குதா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி சொல்றீங்க இந்த விஷயத்த? அதாவது பல்வேறு உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பேசியிருக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இருந்தா ஜுடிஷியரி வீக்கா இருக்கும். எப்ப எல்லாம் ஒரு கோயிலேஷன் கவர்மெண்ட் கூட்டணி ஆட்சி இருக்கோ அப்ப ஜுடிஷியரி ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுதான் 1980ல இருந்து இன்னைக்கு வரையிலான நிலைமை. ஏன்னா ஒரு நீதித்துறை என்பது அரசாங்கத்தை சார்ந்துதான் இயங்கணும். ஒழிய பேரு தான் இண்டிபெண்டன்ட், ஆனா வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. அரசாங்கத்தை சார்ந்து அவங்க இயங்கணும். சம்பளத்துல இருந்து நீதிமன்ற தீர்ப்பை எக்ஸிக்யூட் பண்றதும் ஸ்டேட்டை வச்சுதான் அவங்க வந்து பண்ண முடியும். அப்ப இண்டிபெண்டன்ட் அப்படின்றது வந்து உண்மையில அப்படி இல்லை. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் வர்றபோது அவருக்கு எதிராக தீவிரமா வந்து அவங்க போறதில்லை அப்படின்றது ஒரு யதார்த்தம். இது நான் சொல்ல, பல்வேறு உச்ச நீதிமன்ற ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் அவங்க சொன்னதான். லைலாவில் நீங்க போய் பாத்தீங்கன்னா அவங்க பேசின விவரங்கள் எல்லாம் வந்து இருக்கும். எப்படி நரசிம்மராவ் காலத்துல ஜுடிஷியரி எப்படி இருந்துச்சு, இந்திரா காந்தி காலத்துல எப்படி இருந்துச்சு, அதே போல கூட்டணி ஆட்சி காலத்துல, வாஜ்பாய் காலத்துல, இப்ப மோடி காலத்துல எப்படி இருக்கு, காங்கிரஸ் காலத்துல எப்படி இருந்தாங்க, எல்லாத்தையும் தொகுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து கூட்டணி ஆட்சி காலத்துல நீதித்துறை வந்து வலுவா மக்களுக்கு ஆதரவா நிக்கிறதும், ஒரு மெஜாரிட்டேரியன் கவர்மெண்ட், மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருக்கிற போது அவங்க அப்படி இல்லாம இருக்கிறதும் நம்ம பார்த்தோம். கண்ணு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி அயோத்தி தீர்ப்பாகட்டும், ரஃபேல் தீர்ப்பாகட்டும், காஷ்மீர் தீர்ப்பாகட்டும், இது எல்லாமே சட்டப்படியானது கிடையாது. ஆனால் உச்ச நீதிமன்றம் அப்படிதான் தீர்ப்பு கொடுத்துச்சு அப்படின்றதான் எதார்த்தம். உச்ச நீதிமன்றத்தையே ஒன்றிய அரசு வந்து பல்வேறு விஷயங்களை மதிக்கல, நீதிபதி நியமனத்துல எல்லாத்துலயும் இன்னைக்கு வரையும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணவங்களை அவங்க மதிக்கலன்றதா எதார்த்தம். இந்த அடிப்படையில இருந்தான் நான் வந்து அதை சொல்றேன். ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருக்கிற போது நீதித்துறை அதுக்கு எதிராக தீவிரமா போகாதுன்றது ஒரு இதுவரை நடந்த நிகழ்வுகளை பல்வேறு ஓய்வு பெற்ற நீதிபதிகள் சொன்ன விவரத்துல. தமிழ்நாட்டுல அரசியல் விமர்சகராக இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது, அதைத் தொடர்ந்து அந்த பேட்டி எடுத்த ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய கைதை குறித்து பல்வேறு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு மனித உரிமைக்கு எதிரானது, ஒரு அரசு பயங்கரவாதம் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. இப்போ சவுக்கு சங்கர் கைது சரி, ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் வந்து அந்த பேட்டி எடுத்தவரு, அவர் மேல ஒரு அவதூறு வழக்கு, இதுக்கு எதுக்கு ரிமாண்டு, இதுக்கு எதுக்கு சோதனை அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் சீமான் போன்றவர்கள் எல்லாம் எழுப்புறத பார்க்க முடியுது. எப்படி சொல்ற பாக்குறீங்க, ஒரு மனித உரிமை செயற்பாடுறா நீங்க எடுக்கிறீங்க, இது வந்து ஒரு மனித உரிமை மீறலா? அதாவது முதல்ல சவுக்கு யார் அப்படின்றது வந்து அதுக்கு ஒரு விடை வந்து தெரியும். நீங்க அரசியல் விமர்சகர்னு சொல்றீங்க, கொஞ்சம் பேர் அவர் ஆக்டிவிஸ்ட்னு சொல்றாங்க, கொஞ்சம் பேர் ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்றாங்க, கொஞ்சம் பேர் யூடியூபர் அப்படின்னு சொல்லி இப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எழுதுறாங்க. இதுல யார் அவரு அப்படின்ற கேள்வி வந்து முதல்ல அவருடைய அடையாளம் என்ன அப்படின்றத ஒரு தெளிவுக்கு வரணும். வந்தா தான் இந்த பிரச்சனையை அணுக முடியும் அப்படின்றதான். இப்ப இணை பொறுத்தவரை வந்து சவுக்கு இந்த எந்த கேட்டகரியிலுமே வரமாட்டோம். இந்த கேட்டகரியில நம்ம பேசுற கேட்டகரியில எல்லாத்துக்கும் வந்து ஒரு அறம் இருக்கு, குறைந்தபட்ச நேர்மை மரமும் அதுல வந்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கேட்டகரியில அவங்க வரமாட்டாங்க. அவர் அரசியல் விமர்சகரோ இல்ல வந்து பத்திரிகையாளரோ ஒரு ஆக்டிவிஸ்டோ அவர் கிடையாது. இன்னைக்கு பத்திரிகையாளர் யூடியூபர் அப்படின்னா நியூஸ் கிளிக் ஃபண்ட் ஃபவுண்டரை நம்ம சொல்லலாம், சித்தி காப்பனை சொல்லலாம், சரிங்களா? இன்னும் பலர் இது போல எமர்ஜென்சிக்கு எதிராக போராடி சிறைக்கு போன பலர் இருக்கிறாங்க. இப்ப அவரோட நியூஸ் கிளிக் ஃபவுண்டரோட வந்து சவுக்கு சங்கரை கிட்ட கூட ஒப்பிட முடியாது. என்னை பொறுத்தவரை சவுக்கு சங்கர் வந்து ஒரு இணையதள கைக்கூலி, யூடியூப் கைக்கூலின்னு தான் சொல்லணும். அவர் ரெண்டாவது வந்து ஒரு உளவுத்துறை கைக்கூலி, காவல்துறை அதிகாரிகள் சிலருக்கு ஏஜென்ட் போல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பிம்ப் மாதிரி தான் அவர் வந்து தன்னை வந்து உருவாக்கி கொண்டார், வளர்த்து கொண்டார், அப்படிதான் இருந்தார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்றதுல இருந்தான் நம்ம இதை வந்து பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் செயல்பாட்டுல இருந்து நம்ம அதை வந்து சொல்றோம், சொத்து வச்சிருக்காரு இதுல இருந்தெல்லாம் நம்ம சொல்லலை. அவருடைய செயல்பாடு இதுவரையிலான நடவடிக்கை என்னவா இருந்துச்சு? முதல்ல அவர் வந்து இணையதள சவுக்கு தொடங்குற போது பிரபாரன் படம் பெருசா இருந்துச்சு, தமிழ் தேசிய கொள்கையை முன்னுரித்தான் அவர் வந்து தொடங்கினாரு. இன்னைக்கு பிரபாரன் படம் எங்க போச்சு? தமிழ் தேசிய கொள்கைக்கு அவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா சொல்லுங்க.
இதை யாராவது கேள்வி எழுப்பியிருக்காங்களா? அடுத்து அவர் வந்து பிஜேபி எதிர்க்கிறவரா காட்டிக்கிட்டாரு. ஆனா பிஜேபி ஒரு காலத்துல ஆதரிச்சு அவர் பேசினாரு. அண்ணாமலை விட திரு அண்ணாமலைன்னு தான் அவர் வந்து பேசுவார். இன்னைக்கு மதுரை நீதிமன்றத்துல அவர் கைது செய்து கொண்டு வரப்படும் போது மதுரை என்டிபிஎஸ் கோர்ட்ல அவருக்காக வந்து நின்றவர்கள் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள். எப்படி வராங்க? அப்ப பாஜக எதிர்ப்பு ஆதரவு. ஒரு காலத்துல திமுகவை ஆதரித்தார், அப்புறம் திமுகவை எதிர்க்கிறாரு. திமுகவை ஆதரித்து அதிமுகவை எதிர்த்தாரு. இப்ப இந்த தேர்தலில் அதிமுகவை ஆதரித்து திமுகவை எதிர்க்கிறார். திமுகக்குள்ளே சிலர் எதிர்ப்பார், சிலர் எதிர்க்க மாட்டார். பிஜேபியில சிலர் எதிர்ப்பார், சிலருக்காக வந்து ஆதரவா இருப்பார். காவல்துறையில் சில அதிகாரிகள் எதிர்ப்பார், சில அதிகாரிகள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவார். இப்படித்தான் அவர் நடவடிக்கை இருக்கு. மணல் மாஃபியா ராமச்சந்திரனோடு அவருக்கு நெருங்கிய தொடர்பு இருந்து அவர் மீட் பண்ணார் அப்படின்ற விஷயங்கள்லாம் வெளியே வந்திருக்கு. இன்னும் தோண்ட தோண்ட ஏராளமான விஷயம், இது எல்லாமே உளவுத்துறைக்கு தெரியும், ஸ்டேட்டுக்கு தெரியும். அப்ப அந்த நபரோட நடவடிக்கை அப்படின்றது வந்து ஒரு ஒரு கொள்கை சார்ந்து, அறம் சார்ந்து, ஒரு ஊடகவியலாளர்னா அதுக்கு ஒரு அறம் இருக்கு, ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருந்து பேசணும். ஆளுங்கட்சியா யார் வந்தாலும் அரசாங்கத்தின் தவறுகளை தட்டி கேட்கறது அப்படின்ற முறையில் இருக்கணும். அப்படி இல்லை. இதே சவுக்கு சங்கர் கள்ளக்குறிச்சி பிரச்சனையில ஸ்டேட் ஆதரிச்சாரு, திமுக அரசு ஆதரிச்சாரு. சாவித்திரி கண்ணன் கள்ளக்குறிச்சி விஷயத்துல ஸ்டேட்டை எக்ஸ்போஸ் பண்ணதுக்காக கைது செய்யப்பட்டார். அன்னைக்கு வந்து அந்த அரெஸ்ட் வந்து சரி, சாவித்திரி கண்ணன் வந்து திட்டமிட்டு கள்ளக்குறிச்சி பள்ளி தொடர்பாக அவதூறுகளை பரப்பிடுவாரு அப்படின்னு, அவதூறு திட்டமிட்ட பொய் செய்தியை பரப்புறாரு அப்படின்னு தான் இந்த சவுக்கு சங்கர் பேசினாரு. கள்ளக்குறிச்சி விவகாரத்துல உங்களுக்கு தெரியும், முதல்ல ஒரு பிரச்சனையில சில குறைபாடுகள் இருந்தாலும் விக்டிம் பக்கம் நிக்கிறதாங்க அறம், பெரிய ஸ்டேட் பக்கம் நிக்கிறது அறம் கிடையாது, விக்டிம் பக்கம் தான் நிக்கணும். இவர் கள்ளக்குறிச்சி விவகாரத்துல யார் பக்கம் நின்னார்? தனியார் பள்ளி முதலாளிகள் அவங்க பண பலத்திலையும் ஸ்டேட்டோட பலத்திலையும் இவர் வந்து நின்னாரு. அதை வந்து அதுக்கு அந்த பெண் மேல அவ்வளவு அவதூறு பரப்பினார், அவங்க அம்மா மேல அவதூறு பரப்பினார். அப்படி காசு வாங்கிட்டு என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு நபராத்தான் அவர் வந்து இருக்கிறார். இந்த மேட்டர் மட்டும் இல்ல, ஸ்டெர்லைட் பர்சன்ல என்ன பேசினாரு, நாங்கெல்லாம் அங்க போய் நின்று உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த சூழ்நிலையில இவர் வந்து காவல்துறைக்கு ஆதரவா வெளிப்படையா வந்து பேசினார். தமிழ்நாட்டுல யாருமே பேசல, ஈவன் பிஜேபி கூட நேரடியா பேசல, அப்படி வந்து பேசக்கூடிய ஒரு நபர். அதே போல இன்னைக்கு என்னை கஸ்டடியில வச்சு இன்னைக்கு வந்து என்னை தாக்குறாங்க, என்னை கொல்ல போறாங்க அப்படின்னு பேசினவரு இன்னைக்கு பேசுறாருல, இது ராம்குமாருக்கு பொருந்துமா இல்லையா? சிறையில இந்த ராம்குமார் இருந்த போது அவர் சர்க்கிளை ஏன் பண்ணிட்டு இருக்கூடாது அப்படின்னு பேசினாரு. அன்னைக்கு கஸ்டடியில தானே அவர் இருந்தாரு ராம்குமார். அதே போல தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்தவர், இன்னைக்கு கொஞ்சம் பேர் அதை பேசுறாங்க. அதுக்கு எதிராக இவர் வந்து பேசினார். நான் என்ன சொல்றேன்னா, எந்த ஸ்டேண்டும் கிடையாது. இளவரசன் அவர் அந்த சாதிய, பாமகவின் சாதிய வெறியால் கொல்லப்பட்டார். அன்னைக்கு வந்து ஸ்டேட்டுக்கு போலீஸ்க்கு ஆதரவா இளவரசனுக்கு எதிராக தான் இந்த சவுக்கு வந்து பேசினாரு. இன்னைக்கு பெண் போலீஸாரும் மொத்தமா அப்படி வந்து பேசுறாரு, சரிங்களா? இது இந்த ஒரு பிரச்சனையில இருந்து இது வரல அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த கைதுன்றது ஒரு பிரச்சனை. என்ன கேக்குறாங்கன்னா, குண்டாஸ் போன்ற தடுப்பு சட்டங்களை இவர் மேல போடுவதுங்கிறது எந்த அடிப்படையில சரி? அது ஒரு பின்னா பேசினாலும் அதுக்குரிய வழக்குகளை போடலாம். குண்டாஸ் போடுற அளவுக்கு இது வந்து ஒரு பழிவாங்க நடவடிக்கை அப்படின்னு தான் சீமான் போன்றவர்கள் இது சொல்றாங்க. அதாவது குண்டாஸ் வந்து தேவை கிடையாது, அடிக்க வேண்டிய தேவை கிடையாது அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு தான். அது யாரையும் வந்து அப்படி வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதான். ஆனா சவுக்கு பேசுறது கருத்து சுதந்திரம்னு பேசுறது வந்து தவறு. கருத்து சுதந்திரம் கிடையாது, அது அஃபன்ஸ். அது அஃபன்ஸ். பெண்களுக்கு எதிராக, பல விக்டிம்களுக்கு எதிராக ஸ்டேட்டுக்கு ஆதரவா நின்று பேசின ஒரு குரல் அது, அது அஃபன்ஸ், குற்றம் அது. ஒரு குற்றத்துக்கு வழக்கு போடலாம், அதுல ஒன்றும் தவறு கிடையாது, கைது பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனா குண்டா சாய்ட்டோ மற்ற விஷயங்கள் வந்து அடிக்கிறதோ அது மாதிரி விஷயங்கள் வந்து தேவையில்லை அப்படின்றதான். சரி, அப்படி தேவையில்லைன்னு சொன்னா இதை கண்டிச்சு வந்து பேசணும்ல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்குது. இப்ப நம்ம எப்படி இந்த பிரச்சனையை அணுகணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா, சங்கராச்சாரிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு. மறைமுகமா என்னன்றது இல்லை, ஆனா கைது பண்ணாங்க, எல்லா நடவடிக்கையும் வந்து இருந்துச்சு. இதுல நீங்க சங்கராச்சாரி பக்கம் நினைப்பீங்களா, ஜெயலலிதா பக்கம் நினைப்பீங்களா? சங்கராச்சாரியாரும் பெரிய அயோக்கியர், ஜெயலலிதாவும் அதேதான். ரெண்டு அயோக்கியர்களுக்கிடையே அதிகார யுத்தம் நடக்கிற போது நீங்க யார் பக்கம் நிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னு கட்டாயம் இருக்கா? ரெண்டுல ஒருத்தர் பக்கம் நீங்க நிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சங்கராச்சாரியை கைது பண்ணது, சங்கரமடத்துக்கு ரைட்டு போனது தப்புன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அவங்க ரெண்டு பேரும் வந்து அடிச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம அதை வேடிக்கை பார்க்கலாம், ரெண்டு பேரும் தப்பானவர்கள் அப்படின்னு பேசலாம். இப்போ போலீஸ் வந்து குண்டாஸ் போடுறது வந்து சரியில்லைன்னு சொல்றது
சவுக்கு சங்கர் போன்ற நபர்கள் வந்து மோசமானவர்கள், இவர்கள் வந்து இணையதள கைகூலிகள் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்றது ரெண்டையும் வந்து செய்யணும். என்னை கேட்டா வந்து ஸ்டேட்டுக்கு வந்து பொதுவாக ஒரு அறிவு கிடையாது, அவங்க வந்து எப்பயும் அதிகாரத்தை எப்படி துஷ்பிரயோகம் பண்றது அப்படின்றதுதான். ஆனா கவர்மெண்ட்ல இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து இதை கையாளுற முறை வந்து சரியா கையாண்டது அது பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இது இந்த பிரச்சனை சரியாக கையாளப்படவில்லை. சவுக்கு சங்கர் மேல அவர் பண்ணதுல இருந்து வழக்கு போட்டிருந்தா, அவர் ஏற்கனவே கள்ளக்குறிச்சிக்கு பேசுனதுல இருந்து பல்வேறு பிரச்சனை, ராம்குமாருக்கு பேசுறது பல்வேறு, இதெல்லாம் போலீஸுக்கு சாதாரணமா பேசினா வழக்கு போடல. ஸ்டேட் நடவடிக்கை எடுக்கணும்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு வந்து அவருக்கு அன்னைக்கு வழக்கு போட்டிருந்தா இந்நேரம் சவுக்கு சங்கர் உள்ளதா இருந்திருக்கணும். பல்வேறு வழக்குகள்ல அவரை தண்டிப்பதற்கான எல்லா முகாந்திரங்களும் இருக்குது. ஆனா அதை செய்யறது ஸ்டேட்டுக்கு அதிகாரம் கிடையாது. ஸ்டேட்ல வந்து ஸ்டேட்டோட தன்மை என்னன்னா எப்பயும் அதிகாரத்தை போர்ஸ் அதிகாரத்தை காட்டுறது அப்படின்றதுதான். அதனால ஒன்றும் பெரிய தீர்வு வந்து கிடையாது. இப்போ ஏற்கனவே அவரை நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் கண்டெம்ட்ல உள்ள போட்டாரு. வெளியில வந்து அவர் வந்து நீதித்துறை பத்தி பேசல, அதுலயே அயோக்கியத்தனமா மன்னிப்பு கேட்டு தான் அவர் வந்தாரு. மன்னிப்பு கேட்டு வந்துட்டு நீதித்துறையை பத்தி பேசல. இப்ப நான் அதுல மெயினா யோசிக்கிற விஷயம், இந்த கைது அரெஸ்ட் குண்டாசு இதெல்லாம் வந்து பெரிய அளவுல வந்து அவரை வந்து பாதிக்காது. உண்மையிலே என்ன செய்யணும் அப்படின்னா, சவுக்கு சங்கர் என்ற நபர் எப்படிப்பட்டவர், இப்படிப்பட்ட நபரை வந்து லட்சக்கணக்கில் எதுக்கு ஃபாலோ பண்றீங்க, கிசுகிசு செய்திகளை சமூகத்திலேயே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இது மாதிரி சோர் சொல்லுச்சு அங்க சொல்லுச்சுன்னா ஆதாரம் கேட்கணும், ஒருத்தன ஆதாரம் இல்லாத நபர்களை புறக்கணிக்கணும். இப்ப சவுக்கு சங்கர், மதன் ரவிச்சந்திரன், இந்த சாட்ட துரமுருகன், இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு ஊடகம் வந்து இப்படி வந்து இந்த யூடியூப் வந்த பிறகு இவர்கள் எல்லாம் வந்து அதுல புரோக்கரா இருந்து சம்பாதிக்கிறவங்க இதை பயன்படுத்தி சம்பாதிக்கிறது அப்படின்ற நிலைக்கு வந்து போயிருக்கிறாங்க. இவர்கள் வந்து சமூகத்துல பத்திரிகையாளர் அப்படின்னு அறியப்படக்கூடிய நபர்கள் அல்ல, அவர்களை அப்படி ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இவங்க தங்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு நபர்கள், இவர்களை வந்து நம்ம ஆதரிக்க முடியாது. நான் சொல்ற பாயிண்ட், இவர்களை மக்கள் மத்தியில் வந்து அம்பலப்படுத்தி தோளுரித்து சமூகமே இவர்களை காரித்திப்பு ஒதுக்கும் விதமாக அவங்களை ஒதுக்கணுமே தவிர, மற்றபடி அரெஸ்ட் கைது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பெருசா வந்து ஒன்றும் ஆகாது. செய்தியாளராக இருக்கக்கூடிய நிறுவனர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர் ஒரு பேட்டி தான் எடுக்கிறாரு, அது அவதூறுனா அவதூர் வழக்குகள்ல போடலாம், இப்படி ரிமாண்ட் பண்ற அளவுக்கு தேவையா அவதூறு வழக்குல, அதுவும் வீட்டை சோதனை போறதெல்லாம் வந்து அந்த சேனல் வந்து திமுக எதிராக எகேன்ஸ்டா வேலை செய்யறாங்க, அதனாலதான் இதெல்லாம் நெருக்கடி தராங்க, குடும்பத்தினருக்கு நெருக்கடி தராங்கன்னு சொல்றாங்க, அது உண்மையா? அதாவது அவதூறு வழக்கு அது கிடையாது, இது வந்து ஐடி ஆக்ட்ல போட்டுருக்காங்க, உமன் ஹராஸ்மெண்ட்ல போட்டுருக்காங்க, இது அவதூறு வழக்கு கிடையாது. நீங்க சொல்ற அவதூறுனா டிஃபமேஷன், டிஃபமேஷன் போட்டா போலீஸ் எஃப்ஐஆர் போட முடியாது. டிஃபமேஷன் வந்து இண்டிவிஜுவல் நபரை தான் கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ண முடியுமே ஒழிய அப்படி வந்து போலீஸ் எஃப்ஐஆர் போடவும் அது அதிகாரம் வந்து கிடையாது. அதனால டிஃபமேஷனுக்கு கைது பண்ணா நம்ம அதை வந்து எதுக்கலாம், இது வந்து அஃபென்ஸ். இந்த அஃபென்ஸுக்கு வந்து கைது செய்யறத பொறுத்தவரை வந்து அது விசாரணை அதிகாரியோட அதிகாரம் அப்படின்றதான். அது வந்து 7 ஆண்டு குறைவான வழக்கில் கைது செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு வந்து உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு. எல்லா இதுலையும் கைது வேண்டியதில்லை அப்படின்றதான். ஃபெலிக்ஸை பொறுத்தவரை என்னன்னா, அவர் சவுக்கு சங்கரம் பலரும் பேட்டி எடுத்திருக்கிறாங்க, ஆனால் ஃபெலிக்ஸ் அப்படி கிடையாது. தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கிட்டு எடுத்தது, பேட்டி எடுத்து அப்படி வந்து பண்ணது அப்படின்றதா இதுவரை நம்ம பார்த்துருக்கோம். பேட்டி பார்க்கும்போது அது நிறைய செயற்கையாக இருக்கும், பேசி வச்சுக்கிட்டு பேசுறது. இப்போ இதே பேட்டியில் சவுக்கு சங்கர் வந்து பெண் போலீஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் பதவிக்கு போறாங்கன்னு சொல்ற போது ஃபெலிக்ஸ் அதை கேட்கணுமா இல்லையா, தடுக்கணுமா இல்லையா? ஒரு ஊடகவியலாளராக வந்து நீங்க வந்து என்ன ஆதாரம் இல்லாம இப்படி வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க ஆயிரக்கணக்கான போலீஸையும் இப்படி வந்து சொல்றீங்க, என்ன ஆதாரங்க அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? இதுவரை ஏராளமான பேட்டி, இந்த அதாவது காவல்துறையில ஒரு அதிகாரிட்ட பணம் வாங்கிக்கிறது, இன்னொரு அதிகாரியை வீழ்த்துறதுக்கு பேட்டி கொடுக்கறது, இது சவுக்கோட அஜெண்டா. இந்த அஜெண்டாவுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்து கூட்டா இருக்கிறவர் தான் ஃபெலிக்ஸ். கைது சரியா தவறான்றது ரெண்டாவது பிரச்சனை, ஃபெலிக்ஸ் செஞ்சது சரியா தவறான்றது முக்கியமான விஷயம். நாளைக்கு அவர் பெயில் வந்துடும், இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு ஒரு பெரிய விஷயம் கிடையாது சரிங்களா. நான் சொல்றேன், நான் கைது கூட இந்த பிரச்சனையெல்லாம் தீக்காதுன்னு தான் நான் சொல்றேன். ஃபெலிக்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணும், ஃபெலிக்ஸ் செய்யறது வந்து ஜேர்னலிசம் கிடையாது. சவுக்கு சங்கரோட பேசி வச்சுக்கிட்டு அவர் ஒரு அஜெண்டாவில் வர்றாரு, அந்த அஜெண்டாவுக்கு உடந்தையாக எக்ஸ்போஸ் பண்றதுக்கு சவுக்கு வந்து இது ஃபெலிக்ஸ் உடந்தையா இருந்திருக்கிறாரு, உடன் கூட்டாளியா இருந்திருக்கிறாரு, இது ஜேர்னலிசம் கிடையாது, இவர் ஜேர்னலிஸ்ட் நம்ம சொல்ல முடியாது அப்படின்ற கண்ணோட்டத்தை தான்
ஃபெலிக்ஸ வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நான் வந்து நினைக்கிறேன். பல்வேறு விஷயங்கள் அவர் வந்து, எனக்கு மட்டும் இல்ல யாருக்கு எந்த பத்திரிகையாளர்களுக்கு வேணாலும் இந்த நிலை வரும் அப்படின்னு அவரு காவல்துறையினர் ஏத்தும் இந்த முழக்கத்தோட தான் போடுறாரு. இல்ல நீங்க நியூஸ் கிளிக்கு எல்லாரும் ஏத்தாங்க, நியூஸ் கிளிக் பண்ற போது ஏத்தாங்க, சாவித்திரி கண்ணனுக்கு வரும்போது எல்லாரும் ஏத்தாங்க, இதே சவுக்கு சங்கர் இதற்கு முன்பாக கைது செய்யப்பட்ட போது எல்லாரும் ஏத்தாங்க. அதை நீங்க பாருங்க, அன்னைக்கு போலீஸ் கைது செய்யப்பட்டிருந்தாலும் ஏத்திருப்பாங்க. அப்ப 2014 நினைக்கிறேன் சவுக்கு சங்கர் இதுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்ட போது, இந்த கண்டெம்ட்டுக்கு முன்னாடி கை ஒரு தடவை கைது செய்யப்பட்டார், அப்ப எல்லாரும் எதிர்த்தாங்க. பத்திரிகையாளர் சங்கம் வந்து போராட்டம் நடத்தினாங்க, பத்திரிகையாளர் சங்கம் போராட்டம் நடத்தினவங்க இன்னைக்கே வரலன்ற கேள்வி இருக்குல்ல. அப்ப இவங்களை பத்தியான இன்டர்னலான விஷயங்கள், இவங்க திரைமறைவில் செய்யக்கூடிய வேலைகள் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் வந்து தெரியுது. அடிப்படையில உங்க மேல ஒரு நம்பகத்தன்மை கிடையாது. நீங்க நேர்மையற்ற நபரா வந்து புரோக்கரா கைகூலியா கூலிப்படை மாதிரி வேலை செய்யற போது, அதற்கு ஃபெலிக்ஸும் வந்து துணையா இருக்கிற போது எப்படி அவருக்கு வந்து சப்போர்ட் வந்து நேரடியா வரும் அப்படின்றதான். இப்ப நீங்க நீங்க எல்லாம் வந்து அயோக்கியத்தனமா நடந்துகிட்டீங்க, அதுக்குரியது வந்து நடக்குது அப்படின்றதா. இப்ப சங்கராச்சாரி ஜெயலலிதா சண்டை மாதிரி உளவுத்துறை கொடுக்கற செய்தியை நீ காரி துப்புன, இன்னைக்கு உளவுத்துறையோட செக் வச்சு தூக்குது, அதுக்கு இடம் கொடுத்தவரு உளவுத்துறை செய்திக்கு இடம் கொடுத்து உளவுத்துறை அவதூறுக்கு இடம் கொடுத்தவர் ஃபெலிக்ஸ். அவருக்கு அது தெரியும், தெரியாமலாம் கிடையாது. ஃபெலிக்ஸ் அனுபவமான ரொம்ப காலம் ஊடகத்துறையில இருக்கிறவர். சவுக்கு சங்கர் என்ன நோக்கத்துல பேசுறாரு எப்படி பேசுறாரு எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்ததுனால பொது சமூகத்துல இருந்து கண்டனங்கள் வரல. இப்போ ஃபெலிக்ஸோ சவுக்கோ தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, குறைந்தபட்ச நேர்மை அறம்ன்றது வந்து குறைந்தபட்சமாவது வந்து இருக்கணும் ஒன்னு. ரெண்டாவது, ஒரு பத்திரிகையாளர் ஒரு யூடியூபரோட ரோல் என்ன? பொது பொதுவில் நடக்கிற விஷயங்கள், அரசியல் கருத்துக்கள், அரசியல் மாற்றங்கள், பிரச்சனைகள், சமூக பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்க வைக்கணும், சமூகத்தின் முன்னாடி வைக்கணும். அதை பத்தி பேச வேண்டியவங்க பெரும்பாலும் வந்து அரசியல் கொள்கை சார்ந்தவர்களை கூப்பிட்டு அதில் நீங்க டிபேட் பண்ண வைக்கணும். இந்த பிரச்சனைக்கு நீ என்ன சொல்லுவ, நீ என்ன சொல்லுவ, சமூக பிரச்சனை எப்படி தீப்பன்னு பேசணும் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த இஷ்யூல போராடுறவங்க மக்களை கூப்பிட்டு வந்து பேச வைக்கணும், ஆவணங்கள் இருந்தா வெளியே போடணும். இதான் ஒரு பத்திரிகையாளரோட வேலை. ஆனா இவங்களே நாங்களே வந்து பத்திரிகையாளர், நாங்களே ஆக்டிவிஸ்ட், நாங்களே ஆளின் ஆள், சவுக்கு சங்கர்லாம் கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கம் போல நினைச்சுட்டு ஒரு கவர்மெண்டே தூக்கி போட்டு மாத்தி எடப்பாடியை நான் கொண்டு வந்துருவேன், என்னை எதிர்த்து அண்ணாமலையை தூக்கிடுவேன், இல்ல வேற யாரையும் தூக்கிடுவேன் அப்படின்ற நினப்புல வந்து அவர் வந்து போனது. சவுக்கு சங்கர் வீழ்ந்ததற்கான முக்கியமான காரணம் அவருடைய சுய ஆணவம், உச்சபட்ச அகங்காரம் தான் அவர் வீழ்த்துச்சு. இந்த ஸ்டேட்டோட நடவடிக்கை அவர் வீழ்த்தார், அவரால் அவர் வீழ்த்தாரிய வேற ஆளும் கிடையாது. அப்ப நான் கேட்கிற கேள்வி, இந்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு பேசுறவங்க ஊடகத்துல பலரும் இப்படி வந்து பேசுறாங்கல்ல, பேசுறவங்க வந்து என்ன அக்கௌண்டபிலிட்டி இருக்குன்னு கேட்க, சவுக்கு சங்கர் ஒண்ணு பேசுறாரு, மணி ஒண்ணு பேசுறாரு, இன்னும் பலரும் வந்து பேசுறாங்க, அவங்களுக்கு ஸ்டாண்டு கிடையாது. இப்ப நான் வந்து ஸ்டாண்டை மாத்தி பேசுனா என்னை கேட்பாங்க, திமுகக்கார ஸ்டாண்டை மாத்தினா கேட்பாங்க, பிஜேபிக்கார ஸ்டாண்டை மாத்தினா கேட்பாங்க. உங்களுக்கு ஸ்டாண்டு கிடையாது, இஷ்யூல நீங்க கிடையாது, கிரவுண்டுக்கு போறது கிடையாது. இது எல்லாம் வேலை செய்யறது அமைப்பு இயக்கங்கள் தோழர்கள் மக்களுக்காக இருக்கிறவங்க பல பேர் இருக்காங்க, அவனை எல்லாம் இந்த ஊடகங்கள் வந்து கொண்டு வர்றதுல முன்னிலைப்படுத்துறது கிடையாது, பேசுறது கிடையாது. இந்த இணையதள கைகூலியில வந்து இவங்க வந்து இந்த டெக்னாலஜியை பயன்படுத்திட்டு இவங்கள ஒரு பெரிய ஆள் போல இவங்க ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் வந்து கிரியேட் பண்றது அப்படின்ற வகையில வந்து செய்யறாங்க. அந்த வகையில வந்து கேடான ஒரு ஒரு ஊடகத்துறைக்கான உதாரணமா தான் சவுக்கும் ஃபெலிக்ஸ் இருக்கிறாங்க. இவங்களை இந்த சூழ்நிலையை எக்ஸ்போஸ் பண்ணணும். அதே சமயம் ஸ்டேட் வந்து இப்படி செய்யறதுனால ஒண்ணும் தீர்வு கிடையாது அப்படின்றதை நம்ம வந்து சொல்லணும். சரிங்க, நிகழ்ச்சிக்கு பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தி நியூஸ் லைட். வணக்கம்.